वेलकम टू श्री शंकरा योगम यूट्यूब चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்று நாம் பார்க்க கூடிய டாபிக் மனதை ஒருநிலைப்படுத்தும் மையங்கள் யோகத்தின் தியானம் வழக்கமாக உடலின் மூன்று மையங்களில் செயல்படுகின்றது அது தலையில் உள்ள மையத்தில் அல்லது புருவங்களுக்கு நடுவில் உள்ள மையத்தில் அல்லது இதயத்தில் உள்ள மையத்தில் செயல்படலாம் இதற்கு இம்மையங்களையே ஒருவர் சிந்திக்கிறார் அல்லது தியானிக்கிறார் என்று பொருள் கொள்ளக்கூடாது ஒருவர் இந்த மையங்களில் தன்னை தனது உணர்வில் தங்க வைத்து தியான நேரம் முழுவதும் அதை அங்கேயே நிலைநிறுத்த செய்கிறார் சில விதிமுறைகளை பயிற்சிகளில் ஒருவர் எந்த வகையில் தியானம் செய்ய வேண்டும் அது இதயத்துள்ளேயா அல்லது தலையிலேயா என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஸ்ரீ அரவிந்தரின் யோகத்தில் சாதகர்களுக்கு எந்த மையம் இயற்கையாகவே ஏற்புடையதாக உள்ளதோ அதுவே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது வேறான வேளைகளில் வேறான மையங்கள் அதிக ஏற்புடையவனாக இருக்கக்கூடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அதாவது உடலமைப்பு உயர்தரமான உள்ளார்ந்த அதிர்வுகளை ஒரு குறிப்பிட்ட மையத்தினால் இயக்கப்படும் உடற்பகத்தின் மூலம் ஏற்க தயாராக உள்ளது ஆகவே சாதகர் அவ்வமையம் அந்த மையத்தின் தியானம் செய்ய தூண்டப்படுகிறார் எனவே எங்கு தியானம் செய்ய வேண்டும் என்று நிலையான விதி எதுவும் இல்லை ஆனால் பொதுவாக அதுவும் முக்கியமாக தொடர்ந்து நிலைகளில் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் இதயத்தில் ஒரு முகச்சிந்தனையை அல்லாது தியான செய்வதை பரிந்துரைக்கிறார்கள் ஏனெனில் மற்றெல்லா பாகங்களையும் விட இதயத்தில்தான் இறைவன் மிக எளிதாக அணுகத்தக்கவர் ஏனென்றால் ஒவ்வொருவரிடமும் உள்ள தெய்வீக அம்சமான ஆன்மா அல்லாது சைத்ய புருஷன் இதயத்தினுள் உள்ள குகையில்தான் அமர்ந்துள்ளார் தியானத்தில் நாம் நமக்குள்ளே மூழ்குவதன் மூலம் அதனுடன் தொடர்பு ஏற்பட்டதும் அது தன் ஆழ்ந்த நிலையிலிருந்து விழிப்புற்று தனது செல்வாக்கை உயிருருவின் மீது போகங்களின் பரவ செய்து சாதனையை மேலும் எளிதாகவும் பத்திரமாகவும் ஆக்குகிறது ஆன்மாவின் தூய்மை அதிலிருந்து எழும் அன்பு ஆனந்த கதிர்கள் சூழ்ந்த பரவுதல் அதில் உள்ளார்ந்த வாய்மையின் சக்திகள் அறிவு ஆகியவை தங்கள் பல்கி பெருகும் அளவில் வெளிப்படுத்த தொடங்கி சாதனையை திசை திருப்பி உருகுலைந்த தயாராக உள்ளது தெய்வீக அம்சத்திற்கு மாறான பேராபத்தான அறியாமை அகங்காரம் பொய்யாமை இவற்றை அகற்றி அவற்றுக்கு பதிலாக இடம்பெறுகின்றன படைத்த இறைவனுக்கும் பெற்றெடுத்த தாய் தந்தருக்கும் வாய்ப்பு கொடுத்த குருவுக்கும் நன்றி